வணக்க மக்களே, நாம் இன்றைக்கி தளபதியுடைய ஹையஸ்ட் கிராசிங் மூவிஸ் லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் பத்தாம் இடத்துல ஜில்லா படம் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து 2014 வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் மட்டும் இல்லாமல் மோகன்லாலும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா என்டர்டைன்மெண்ட். ஒரு அப்பா பையனுக்குள்ள நடுவில் என்ன பிரச்சனைகள் நடக்கும் வந்து சொல்கிற படம் தாங்க இது. இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து 50 கோடி. ஸோ இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 85 கோடி. ஸோ 85 கோடி அடித்ததுக்கான நம்ம லிஸ்ட்டில் வந்து இந்த படம் வந்து பத்தாம் இடத்துல இருக்குங்க. லிஸ்ட்டில் 9 இடத்துல எந்த படம் இருக்குன்னா, நம்ம பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கருடைய இயக்கத்தில் 2011 வருஷம் ரிலீஸ் ஆன நண்பன் படம் தாங்க இருக்குது. இந்த படத்தில் வந்து தளபதி விஜய், ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறம் ஜீவா மூணு பேர் சார் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கதை வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க லைஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும்ன்ற சொல்கிற படங்க. இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து 60 கோடிங்க. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 80 கோடிங்க. இந்த படம் வந்து இந்தியா மட்டுமே 67 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. வேர்ல்டு வைடாக இந்த படம் 80 கோடி. ஸோ இந்த படம் லிஸ்ட்டில் வந்து ஹிட் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கு. 8வது இடத்துல எந்த படம் இருக்குன்னா, நம்ம சிம்பு தோனி இயக்கத்தில் ரிலீஸ் ஆன புலி படங்க. இந்த படம் 2015 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் நம்ம விஜய், ஸ்ரீதேவி, ஸ்ருதிகாசன் அண்ட் சிகான நிறைய பேர் ஸ்டார் பட்டாளம் நடிச்சிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. அப்போயே இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்து 100 கோடி. ஸோ இந்த படத்தோட விமர்சனங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்ததுனால இந்த படம் வந்து அந்தளவுக்கு கலெக்ட் பண்ணல. ஸோ அதனால 101 கோடி மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த படம் வந்து ஒரு ஃப்ளாப் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்குங்க. அதுக்கப்புறமா 7வது இடத்துல எந்த படம் இருக்குன்னா, நம்ம தளபதி விஜயுடைய 2017 வருஷம் ரிலீஸ் ஆன பைரவா. இந்த படத்தை வந்து பரதன் டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இந்த அவருக்கு பேரா கீர்த்தி சுரேஷன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு மருத்துவத்துறை சேர்ந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து பட்ஜெட் வந்து 70 கோடி. இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 114 கோடி. ஸோ இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஹிட்டுன்னு சொன்னாலும் ஓரளவுக்கு இந்த படம் ஹிட்டு. ஸோ வசூலில் இந்த படம் வேறு வெற்றி பெற்றுச்சிடலாம். அதனால் இந்த படம் நம்ம லிஸ்ட்டில் இந்த படம் 7வது இடத்துல இருக்குங்க. லிஸ்ட்டில் 6வது இடத்துல எந்த படம் இருக்குன்னா, கத்தி. நம்ம வேற முருகதாஸ் டைரக்ஷனில் 2014 வருஷம் ரிலீஸ் ஆன படம் தாங்க கத்தி. நம்ம தளபதி இந்த படம் ஒரு ஸ்டைலிஷான லுக்கில் சொன்ன மாசாக கட்டிருப்பாங்க. ரெண்டு பேர் அதாவது அண்ணன் தம்பி ட்வின்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ணன் தம்பி சொல்ல முடியாது, இது இவர் வேறு இடத்துல இருப்பார், அவர் வேறு வேறு இடத்துல இருப்பார், அவர் ஒரு நேர்மையாக இருப்பார், நம்மால் ரவுடியாக இருப்பார். ஸோ ரெண்டு பேரும் இடம் மாறிக்கிட்டு மாறிடுவாங்க. அந்த டைமில் இது அப்படி என்ன நடக்கும் சொல்கிற படங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 70 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸ் 130 கோடி. ஸோ படம் வந்து பிளாக் பஸ்ட் ஹிட்டுங்க. லிஸ்ட்டில் 5வது இடத்துல எந்த படம் இருக்குன்னா, துப்பாக்கி. நம்ம ஏஆர் முருகதாஸோடைய ஃபஸ்ட்டு விஜய் சேர்ந்த படங்க. இந்த படம் இந்த வேறு லெவல். நம்ம விஜய்க்கு ஃபஸ்ட்டு 100 கோடி கிளப்பில் சேர்ந்த படம் இந்த படம் தாங்க. ஸோ இந்த படம் வந்து அப்பவே வேறு லெவல் ஹிட்டு. பட்ஜெட் வந்து 65 கோடி. ஸோ இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 140 கோடிங்க. வேறு லெவல் ஹிட்டு. ஸோ இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பிக் பிளாக் பஸ்ட் ஹிட்டுங்க. நம்ம ராணுவத்தை பேஸ் வெட்டி எடுத்த படங்க இது. 4வது ஹையஸ்ட் கிராசிங் லிஸ்ட்டில் எந்த படம் இருக்குன்னா, தெரி படம் இருக்குங்க. இந்த தெரி படம் நம்ம ஹாட்லியோட டைரக்ஷன் ரிலீஸ் ஆன படம். 2016 நம்ம இளையதம்பி விஜய்க்கு பேரா நம்ம சம்மந்தம் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான காப் படம்ங்க. போலீஸ்லாம் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிற படம். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து அப்பயே 75 கோடி. அதனால் இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 160 கோடிக்கு மேலே. நம்ம விஜயோடைய கெரியர் வந்து ரொம்ப நல்ல ஒரு குரோத் இருக்க ஸ்டார்ட் பண்ண படம் வந்து தெரின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் 3வது இடத்துல எந்த படம் இருக்குன்னா, நம்ம மெர்சல். அந்த ஒரு பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம விஜய் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தை 2016 வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தோட டைரக்டரும் நம்ம அட்லி தாங்க. ரெண்டு பேர் சேர்ந்தா சும்மா ஆகுமா. இந்த படத்தை வந்து 250 கோடி மேலே வசூல் பண்ணிச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 120 கோடிக்கு மேலே. இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 260 கோடிங்க. பிக்கெஸ்ட் பிளாக் பஸ் ஹீட்டில் நம்ம விஜயோடைய கெரியரையே மைல்கல்லாக இந்த படம் இருந்துச்சுங்க 2017. அதுக்கப்புறமா நம்ம சர்கார் படம் தாங்க ரெண்டாவது பொசிஷனை அடிச்சு கொண்ட வரைக்கும் இருக்குது. இதுவும் நம்ம ஏர்கக ரகுமானும் 3வது முறையாக சேர்ந்து நடிச்சிருக்காங்க நம்ம தளபதி கூட.
இந்த படம் வந்து ஒரு அரசியலை பேஸ் பண்ணி எடுத்த படம். இப்போ தற்காலிகமாக அரசியல் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற படங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 130 கோடி. இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஒரு 250-260 ஆவரேஜ். மெர்சல் படம் இந்த ஈக்குவல் படம் சொல்லிக்கோங்களேன். அதனால் இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டில் சேர்ந்துருக்கு. அடுத்தபடியாக நம்பர் ஒன் இடத்துல எந்த படம் பிடிச்சிருக்கேன், நம்ம பிகில் படம் தாங்க நம்பர் ஒன் இடத்துல பிடிச்சிருக்கு. இந்த படத்தில் இதில் ராயப்பனா அவங்க அப்பா வர கேரக்டர் தாங்க மெர்சல் பண்ணியிருப்பாங்க. இங்கே ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ வந்து ஃபுட்பால் பிளேயராக இருப்பார், அவங்க அப்பா வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ராயப்பன் கேரக்டர்லாம் இருப்பார். ஸோ இந்த ரெண்டு பேரோடையும் சேர்ந்து ஒரு ஃபுட்பாலில் உமன்ஸ் பற்றி எடுத்தப்பட்ட பேஸ் பண்ண எடுத்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 180 கோடி. இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலக்கு 310 கோடி. நம்ம விஜயோடைய கெரியரில் 300 கோடி ஒரு ஹை லெவல் கிராசிங் மூவிஸ் இந்த படம் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல இந்த படம் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஆன்டைன் நோட்டிஃபிகேஷனில் தேடி வரும்.